ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மட்டன் பிரியாணி வந்து அடிப்பிடிக்காமல் நல்லா கொலையாமல் நல்லா உதிரி உதிரியாக மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மட்டன் பிரியாணி வந்து தேவையானது, மட்டனை வந்து ஒரு அரை கிலோ மட்டன் நான் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம், லெமன், தக்காளி, புதினா, இஞ்சி பூண்டு, தயிர், பச்சை மிளகாய். இப்போ நம்ம ஒரு குக்கரில் வந்து மட்டன் வந்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர், கொஞ்சோண்டு புதினா இலை, தேவைக்கேற்ற மாதிரி உப்பு. அப்போ நான் இந்த டம்ளரில் தான் நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா அரிசி எடுத்திருக்கேன். அப்போது அதுக்கு ஈக்குவலாக 1 கிளாஸ் தண்ணி வந்து அதில் ஊற்றிக்கோங்க. மட்டன் வேக வைக்கிறதுக்கு நல்லா கலந்துக்கோங்க. நல்லா கலந்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஏன் ஊற்றுறோம்னா குக்கர்லேருந்து சவுண்டு வைக்கும் போது வெளியேறாது தண்ணி, அதுக்காக. 1 விசில் அளவுக்கு லாங் வச்சுக்கோங்க, 1 விசில் அளவுக்கு சிம்மில் வச்சுக்கோங்க. ஆனால் ரொம்ப வேக விட்டுறக்கூடாது மட்டனை. அப்புறம் வெங்காயம் வந்து இப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பச்சை மிளகா வந்து கீறி வச்சுக்கோங்க. அப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி, இது ரொம்ப வேக விடக்கூடாது மட்டனை. இப்போ நம்ம எவ்வளோ அளவில் அரிசி எடுக்க போகிறோம்னா 2 அளவுக்கு, 1/2 கிலோ மட்டனுக்கு நான் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி எடுத்துருக்கேன். எடுத்துட்டு 3/4 அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா இதில் 2 கிளாஸ் அளவுக்கு நம்ம இந்த தண்ணி எடுக்க போகிறோம். எண்ணெயில் போடுறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து அரைக்கிறதுக்காண்டி எடுத்து வச்சிருக்கேன். வெங்காயம், பச்சை மிளகாய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸில் நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அடிக்கனமான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி நம்ம எடுத்து வச்ச பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்துட்டு நம்ம நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் பச்சை மிளகாவையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். வதங்கினோடனே தக்காளி வந்து ரொம்ப போடக்கூடாது. இதுக்கு வந்து 3 தக்காளி தான் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஏற்கனவே நம்ம வேக வச்சதில் வர இஞ்சி பூண்டு போட்டிருக்கோம், அதனால இதுக்கு இவ்வளோ போட்டால் போதும். நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நம்ம வேக வச்ச தண்ணியை தவிர நம்ம மட்டனை மட்டும் எடுத்து அந்த மசாலாக்குள்ளே போடணும். மசாலா குழம்பு நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பழம் அளவுக்கு எலுமிச்சம்பழம், 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. நல்லா கலந்துட்டு உரப்புக்கேற்ற மாதிரி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் போட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா எண்ணெய் விட்டு வர வரைக்கும் நல்லா சிம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அரைச்ச மசாலாவை வந்து அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட்டாக தண்ணி கலந்து அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கலந்துக்கோங்க. அப்புறம் மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு தேவைக்கேற்ற மாதிரி உப்பு, நம்ம வேக வைக்கிறதுக்கும் உப்பு போட்டிருக்கோம், இதுக்கும் உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பு உரப்பு எல்லாமே டேஸ்ட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அளவுக்கு அதை மூடி வச்சு வேக விட்டுக்கோங்க. நம்ம இப்போ அளவுக்கு தண்ணி எடுக்கலாம். ஏற்கனவே வேக வச்சதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக வச்சனால வேக வச்ச தண்ணியும், 2 அளவுக்கு சீரக சம்பா அரிசியை ஊற வச்ச தண்ணியும் நல்லா இருத்துட்டு அந்த குக்கர்லேயே ஊற்றிக்கோங்க. இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு நான் 3 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கேன், அதனால குக்கரில் வந்து 3 டம்ளர் தண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா கொதிக்கிட்டோம் அந்த சைடு.
இந்த சைடு வந்து நல்லா சிம்ல வச்சு நல்லா எண்ணெய் விட்டு வந்தோடனே இப்போ அரிசி வந்து நம்ம வறுக்க போகிறோம். இப்போ சீரக சம்பா ஊற வச்ச அரிசி மட்டும் எடுத்து நல்லா வறுத்துக்கோங்க, மசாலாவோட நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது, அப்பப்போ உங்களுக்கு கிளறிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது. அதே மாதிரி நம்ம வேக வச்ச தண்ணிலையும் ஒரு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். போட்டு நல்லா அரிசி நம்ம வறுத்து முடித்தோடனே இந்த தண்ணி எடுத்து ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது, அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு உடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா மட்டன் வந்து நம்ம கம்மியான வேக்காட்டில் தான் வேக வச்சுருக்கோம், அரிசியும் உங்களுக்கு உடையாது. நல்லா இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு நல்லா கொதிக்கட்டும். நல்லா ஆனில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொஞ்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு அளவு அப்புறம் வந்து கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அடிப்பிடிக்காது, இல்லைன்னா அடிப்பிடிக்கும். ஏன்னா இது நம்ம குக்கரில் சவுண்டு விடலை. நல்லா இந்த மாதிரி பதத்துக்கு வந்துட்டு ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பு மேலே வச்சு இந்த குக்கரை வந்து மேலே வச்சுருங்க. இதுதான் தம் போகிற ப்ரொசீஜர். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஹை ஃப்ளேமில் நல்லா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. எடுத்துட்டு 10 நிமிஷம் கழித்து எடுத்துட்டு அடியில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிளறிக்கோங்க. திரும்ப மூடிட்டு சிம்மில் வந்து லோ ஃப்ளேம் வந்து ஒரு 10 நிமிஷம் வைக்கணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம புதினா இலையோட தண்டை வந்து உள்ளே வச்சு திரும்ப அதை மூடி தம் போடுறதுக்கு. எப்படி தம் போடணும்னா குக்கரை வந்து எடுத்து வச்சுட்டு தோசைக்கல்லை வந்து தட்டுக்கு மேலே வச்சிடணும். கீழே வந்து உங்களுக்கு கணல் என்றைக்குமே அது சூடாக தான் இருக்கும், அடுப்பில் இருக்க கணல். அதுக்கும் இதுக்கும் கரெக்டாக ஈக்குவலாக தம் வந்து உங்களுக்கு வெந்துடும். அதே அடுப்பில் நீங்கள் தூக்கி வச்சுருங்க குக்கரை. வச்சுட்டு நல்லா 20 நிமிஷத்துக்கு நீங்கள் எடுக்கவே கூடாது. எடுத்துட்டுக்கு அப்புறம் அந்த தண்டெல்லாம் எடுத்து கீழே போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நல்லா என்னென்னா சுற்றியில் நல்லா வச்சு நல்லா கிளறணும். இப்போ பாருங்கள் மட்டன் பிரியாணி கொலையலை, அடிப்பிடிக்கலை, உதிரி உதிரியாக வந்துருச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.